எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் மேலான கர்த்தருடைய நாமத்தில் இந்த நான் காலவெளியில் சபையார் ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 2021 மே மாதம் வெள்ளிக்கிழமையை காண செய்த கர்த்தருக்கு கோடான கொடி துதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. கடந்த ஆண்டு இதே மாதிரி இந்த லாக்டவுன் வந்திருந்த சமயத்தில் சபையார் எல்லாரும் முழங்கால் படியிட்டு அவரவர் வீடுகளிலே நாம் நன்கு ஆராதிக்கவும் கர்த்தரை தொழுது கொள்ளவும் நல்ல ஒரு பயிற்சியை கர்த்தர் நமக்கு தந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்மாவை குறித்து கடந்த ஆண்டிலே நாம் அதிகமாய் சோதித்து அறிந்து நம்முடைய ஆத்மாவை குறித்து ஒரு வெளிப்பாடுகளோடு கூட நம்மை நாமே நிதானித்து அறியக்கூடியதாக கடந்த ஆண்டு இருந்தது. இந்த வருஷம் இனி வரப்போற ஒரு 10 நாட்களுக்கும் ரொம்ப அதிக கடுமையான லாக்டவுன் போட்டிருக்காங்க. அதை நம்ம எப்படி பிரயோஜனமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆவிய அடுத்தது நம்ம பரிசோதிச்சு பார்க்கணும். ஆத்மாவை பரிசோதித்து பார்க்கறது ஒரு பக்கம். இப்ப உலக பிரகாரமா மருத்துவர்கள் எல்லாரும் உங்க சரீரத்தை நல்லா பரிசோதிச்சு பாருங்க, கைகளை கழுவுங்க, சுத்தமா வச்சுக்கோங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுங்க, இதெல்லாம் சரீரத்துக்கு பிரயோஜனமான ஒரு காரியங்கள். நான் உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரன். அதனால கடந்த ஆண்டு முழுக்க ஆத்மாவை நம்ம எப்படி எல்லா காவலோடும் காத்து கொள்வது அப்படிங்கறத பத்தி பேசுங்க. இப்ப இந்த வருஷத்துல ஆவியை குறித்து நம்ம நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். வேதத்துல 3 அருமையான வாக்குத்த வசனங்கள் உண்டு. ஒன்னு என்ன, எஸ்ரா 1:5 பாக்குறோம், எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ. அப்ப உங்களுக்கு இனி வருகிற காலங்கள்ல எல்லாம் வளர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய ஆவிய பரிசுத்த ஆவியானவர் ஏவணும். எந்த பாதையில போகணும், எப்படி நம்ம நடக்கணும், என்ன தீர்மானம் எடுக்கணும், எப்படி இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம கையாளணும் அப்படிங்கிறதுக்கு ஆவியானவர் உங்க ஆவியில சில வெளிப்பாடுகள் தரணும். அதுதான் இந்த வெள்ளிக்கிழமை ஜபத்துல நம்ம செய்ய போற ஜபிக்க போற முக்கியமான ஒரு குறிப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளை, யாத்திராமம் 35:21 பாக்குறோம், எவர்களுடைய ஆவியை உற்சாகப்படுத்தியதோ. இந்த நாட்கள்ல உங்க ஆவி எக்காரணத்தை மட்டும் பலகீனமே அடையக்கூடாது. ஆவி உற்சாகம் அடைந்தாதான் உங்க மாமிசத்தையும் அது வழி நடத்தும், உங்க ஆத்மாவையும் காத்துக்கொள்ளும். அதனாலதான் பக்தராகிய தாவீது என்ன சொல்றாரு, எனக்கு நிலைவரமான ஆவியை தாரும், உற்சாகமான மனநிலையை தாரும். எப்பவுமே நம்ம கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டிய மிகப்பெரிய வரம் கிஃப்ட் என்னன்னா, எனக்கு நிலைவரமான ஆவி இருக்கணும். ஒரு நேரத்தில் இருக்கிற மனசு ஒரு நேரத்தில் இல்லையா, ஒரு நேரத்தில் ஜெபிக்கவே வரமாட்டேங்குதுயா. எஸ், பல நேரங்களில் இருக்கிற எல்லா பக்கத்துலேயும் ஜனங்க, ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் உறவுகள், ஒரு பக்கம் நம்முடைய மனசு, நம்முடைய மாமிசம், இப்படி பல காரியங்கள் மனுஷங்களை போட்டு குழப்பும் பொழுது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் மனிதர்கள் வராததுனால இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது. அதுக்காக பாஸ்டர் என்ன உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறேன்னா, உங்க ஆவி நிலைவரமான ஆவியா இருக்கணும். அது உங்களே நீங்களே நினைச்சிட்டா கூட முடியாது. இங்கதான் தெய்வத்துடைய சக்தி வேணும், இங்கதான் உங்களுக்கு தேவனுடைய வல்லமை வேண்டும். நிலைவரமான ஆவியை தாரும், உற்சாகமான மனநிலையை தாரும். ஆவி உற்சாகமானதுன்னு வச்சுக்கீங்க, ஆத்மா எவ்வளவு பெரிய போராட்டத்தையும் சமாளிச்சிடும். ஆத்மா எவ்வளவு பெரிய போராட்டத்தை சமாளிச்சுன்னு வச்சுக்கோங்க, சரீரம்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லைங்க. அது எப்படினாலும் சரீரம் சேர்ந்து இழுத்துட்டு போயிடலாம். எவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் இவ்வளவு பெரிய கொள்ளை நோய்களை பத்தி, மரணங்கள், அதை பத்தி இதை பத்திலாம் பேசினா கூட சுகமாக்கப்பட்டு வர்றவங்களும் 80% இருக்காங்க. அதுக்காகவே நம்ம 2 கைகளை உயர்த்தி அலேலியா சொல்லலாம், ஹல்லேலூயா. அப்படின்னா எல்லாம் பல ஆபத்துகளும் விபத்துகளும் விக்கிரங்களும் இருந்தாலும் சுகமாக்கப்பட்டு மீண்டவர்களும் இருக்காங்களா இல்லையா, நீங்களே சொல்லுங்க. எப்பவுமே நான் சொல்லுவேன், இந்த மாதிரியான நல்ல நேர்மறையான காரியங்களை பார்த்தீங்கன்னா உங்களை பரிசுத்த ஆவியானவர் இன்னும் உற்சாகப்படுத்துவார். ஆதியாகமம் 45:27 பார்க்குறோம், யாக்கோபு நினச்சிக்கிட்டு இருக்காரு, நம்ம புள்ள பிரியமான புள்ள யோசேப்பு இறந்துட்டான் ஆலை இல்லை நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறது தெரியுமா, இல்லை இல்லை இல்லை, எந்த உறவுகளும் ஒன்று விட்டு போகாது, எல்லா உறவுகளும் கர்த்தர் கொடுத்த உறவு. அதனால ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, யாக்கோபு யோசேப்பை பார்த்தார்ல, அப்போ வசனம் போடுறது, யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. உங்க ஆவி கூட இந்த ஜப நாளில் உயிர்ப்பிக்கிற சக்தி உயிர்க்க வேண்டும். அதுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கணும். நீங்கள் குழந்தையாக பிறந்தப்ப முதல்ல குவான் குவான்னு கத்திட்டு அழுகிறோட ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சத்தம் போட்டு அழுகிறப்ப உங்கள் ஆவியில் என்ன ஒரு உயிர் சக்தி இருந்துச்சோ அந்த உயிர் சக்தியை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் வேகமாக பேசுகிறாரா, புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிங்க, முதல்ல உங்கள் ஆவியை கத்திரியே வேண்டும்.
அப்ப பைபிள் வசனம் போட்டிருக்கு, அதாவது கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:17, உங்க ஆவியை கர்த்தர் ஏவணும்னா நீங்க எந்த மனுஷ ஆவியோடையும் போய் இசைஞ்சிடக்கூடாது, எந்த சூழ்நிலைகள்லயும் உங்க ஆவியை இசைய விடக்கூடாது. இன்னைக்கு முழங்கால் போட்டிருக்க அத்தனை பேரும் கரங்களை உயர்த்தும் பொழுது என்னுடைய ஆவி கர்த்தரோடு இசைந்திருக்கிறது அப்படிங்கிறது நீங்க நல்ல கவனமா இருக்கணும். ஏன்னா வசனத்துல போட்டிருக்குப்பா, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். இத பாஸ்டர் பல முறை சொல்லியிருக்கிற நீதிமொழிகள் 20:27 உங்க எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும், நம்ம சபையில இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியும். கர்த்தர் தந்த தீபம் தான் உங்களுடைய ஆவி. ஆனா வசனம் தெரியுமா போட்டிருக்குது, இந்த ஆவிய நீதிமொழிகள் 16:2 கர்த்தர் ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். நீங்க ஜெபம் பண்ண வரும்போது கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா, உங்க ஆவிய நிறுத்து பார்க்கிறார். அப்ப நீங்க அதுக்கு முற்றிலுமா அவருக்கு இடம் கொடுத்து உங்க ஆவியை கர்த்தர் நிறுத்து பார்க்கும்படி நீங்க இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் தந்த தீபமா அதை வச்சுக்கணும். ரெண்டாவது, கர்த்தருடைய ஆவியோடு உங்க ஆவி எப்படி இருக்கணும், இசைந்து இருக்கணும். இருந்தாலே உங்களுக்கு ஜீவன் வந்துடும், வழிநடத்தல் வந்துடும், கிருபை வந்துடும், உங்களுக்கு பெரிய புத்துணர்ச்சி வந்துடும். பாஸ்டர் எங்க ஆவியில ஒரு ஏவுதல் வேணும், பாஸ்டர் எங்களுடைய ஆவியில ஒரு உற்சாகம் வேணும், பாஸ்டர் எங்களுக்கு நிலைவரமான ஆவி வேணும். அப்பன்னா உங்க தேவ மனுஷன் உங்க பாஸ்டர் நாங்களுக்கு கொடுக்குற சின்ன ஆலோசனை என்ன தெரியுமா, உங்க ஆவி யாரோடையும் இசையக்கூடாது. உங்க ஆவி கர்த்தரோட இசைஞ்சு இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்க ஆவி உற்சாகமா இருக்கும், நல்ல ஜப ஆவி தங்கும், நல்ல கிருபை நல்லா பெருகும், உபவாசம் எடுத்தீங்கன்னா நல்லா கர்த்தருடைய சமூகத்தில் வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்வீங்க. கர்த்தருடைய பிள்ளையே, ஜபம், உபவாசம், தியானம், உள்நோக்கி பார்க்குதல். ஸோ நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றது இன்ட்ராவெக்டர்னு சொல்லுவாங்க, அதாவது உள்முக தன்மையை நல்லா பரிசோதிக்கணும். இந்த கொரோனாவுக்காக ஒரு எவ்வளோ கெட்ட காரியம் இருந்தாலும் ஒரே ஒரு நல்ல காரியம், மனுஷன் அவனும் அவனை நிதானிக்கக்கூடிய கிருபை இப்பதான் கிடைச்சது. இது வரைக்கும் சபையை, ஊழியக்காரங்களை, ஊழியத்தை, அடுத்த குடும்பத்தை பத்தி, மற்ற மனுஷங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ண யாருக்கும் இப்ப எதையும் பார்க்கவே டைம் இல்லை. அவங்கவுங்க மிஞ்சி போனா போனை பார்ப்பாங்க, ரெண்டாவது அவங்கள பார்க்கலாம், அதை தவிர மூணாவது ஒரு ஆளை நீங்க வந்து எந்த நிதானிக்கிறதுக்கு ஒரு அவசியமே இல்லை. அவங்கவுங்களும் பரலோகத்துக்கு போறதுக்குரிய வழியை பார்க்குற மாதிரி இது டைரக்ஷனை திருப்பி வச்சு இனிமே நம்ம பக்தி தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். அப்ப நான் இந்த வரப்போற நாட்கள்ல உங்க ஆவி எப்படி இருக்குது? கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, ஆவி அப்படின்னு சொன்னா பொதுவா ஆவி ஆவியானவர், இது இங்கிலீஷ்ல ஸ்பிரிட்னு இருக்குது. அப்புறம் தேவ ஆவி, கர்த்தருடைய ஆவி, இத காட் ஸ்பிரிட்னு எழுதப்பட்டிருக்குது. அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி, ஈவில் ஸ்பிரிட், இல்லைனா விக்கெட் ஸ்பிரிட் இருக்குது. அப்புறம் ஹியூமன் ஸ்பிரிட், அது என்னன்னா மனுஷ ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் மேன். இன்னைக்கு பாஸ்டர் ஜெபம் பண்றது, இன்னைக்கு எடுத்துக்கிற குறிப்பு மனுஷ ஆவியை மட்டும்தான். உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்குல்லப்பா, உங்க ஆவியை முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க, அதுக்கு பிறகு பொல்லாத ஆவியை பத்தி பார்க்கலாம், அதுக்கு பிறகு மற்ற கட்டுடைய ஆவியை பத்தி பார்க்கலாம், அதுக்கு பிறகு பொதுவான ஆவியை பத்தி பார்க்கலாம். எல்லாத்தையும் கண்காணர் பைபிள் இருக்குது, ஒத்துவாக்கி எடுத்து வச்சு உட்காந்து எல்லாம் நல்லா திருப்பி வச்சு நல்லா தியானிச்சு பாருங்க. உங்க ஆவிய இந்த நாட்கள்ல நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜப நாளில் நம்ம என்ன சொல்லி ரெண்டாவது குறிப்புக்கு ஜபிக்க போகிறோம்னா, பாஸ்டர் எங்களுக்கு சில நேரங்களில் எங்கள் ஆவியில் ஒரு முறிந்து போகிற ஒரு தன்மையை உணர்கிறோம், உலர்ந்து போகுது எங்களுக்கு, இந்த சில நேரத்தில் எங்களால் தாங்க முடியாத அளவுக்கு எங்களுடைய ஸ்பிரிட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது. அந்த ஒரு குறிப்புக்காக நம்ம ஜபிப்போம். நீதிமொழிகள் 15:13 என்ன போட்டிருக்குன்னா, மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். அப்போ ரொம்ப ஓவரான துக்கமான விஷயம் நம்மளை சுற்றி சூழ்நிலைகள் உண்டாக்கினா கூட அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு உங்ககிட்ட பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கணும். அது இருந்தாதான் எந்த ஒரு துக்கமான சூழ்நிலைகள்லையும், அதாவது உங்களுடைய ஆவி உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும், உங்க ஆத்மா உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும், உங்க சரீரம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். இதை எக்காலத்து மட்டும் அதுக கிரியை செய்யற அளவுக்கு நம்ம இஷ்டமா விட்டுறக்கூடாது. அதனால நல்லா புரிஞ்சுக்கீங்க, மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். அப்புறம் முறிந்த ஆவி, சில பேருக்கு வந்து மூட் அவுட்டு, அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி தான் மற்றவங்க நடந்துப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கறது ஒரு சிறு குழந்தையோட தனம், அது சிறு பிள்ளை தனம்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரிங்க மற்றவங்க யாரும் நம்ம கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி யாரும் நம்மள்ட்ட பழக மாட்டாங்க. அப்படிலாம் சூழ்நிலைக்கு வரும்போது நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலையேன்னு சொல்லி உங்க ஆவியில ஒரு முறிவு ஏற்படக்கூடாது. அதுல என்ன போட்டிருக்குது, நீதிமொழிகள் 17:22 முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும்.
சில நேரங்களில் உங்க வாழ்க்கையில ஒரு வறட்சி தெரியும். அதுக்கு காரணம் யாருமே நம்ம சொன்ன மாதிரி நடக்கிறது இல்லை, நம்ம எதிர்பார்த்த மாதிரி எந்த சூழ்நிலைகளுமே இல்லை அப்படின்னு ஒரு விதமான ஒரு உலர்ந்து போன வறட்சி தன்மை வர்றதுக்கு காரணம் முறிந்த ஆவிதான். அது மட்டும் இல்ல, நீதிமொழிகள் 18:14 போட்டிருக்குது, முறிந்த ஆவியை தாங்குவதற்கு யாரால் கூடும். அந்த குயின்ஸ் இந்த ஸ்பிரிட் அந்த ஆவியில் அப்படி ஒரு மாதிரி உடைச்சிருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையிலேயே பட்டய குத்துக்கள் போல பேசுவாங்க. நம்ம முக்கால் மணி நேரம் கட்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி மெசேஜ் கேட்டு நல்லா உற்சாகமாக இருப்போங்க. யாராவது வந்து ஒரு சின்ன முக்கு அப்படி ஒரு முக்கு முக்குனா கூட போதும், நம்மளை பார்த்து யாராவது சொன்னால் போதும், டக்குன்னு நம்ம மூட் அவுட் ஆகிடுவோம், நம்ம முகநாடி வேறுபட்டுடும், நமக்கு ஒரு விதமான கஷ்டம் வந்துடும். ஸோ அப்படின்னா அந்த ஆவி முறிந்து போகுது. வேதம் என்ன தெரியுமா சொல்றது, நீங்களோ ஆவியின் முறிவினாலே என்ன ஆகிட்டு தெரியுமா, ரொம்ப புலம்புவீர்கள். ஏசாயா 65:14. சில பேர் வாயை திறந்த உடனே புலம்ப தொடங்கிடுவாங்க, எல்லாத்தையுமே புலம்புவாங்க. அதுக்கெல்லாம் இந்த புலம்புகிற காரியம் என்னதுக்காக அப்படின்னா அவங்களுடைய ஆவியில அவங்களுக்கு முறிவு ஏற்படுது. அப்ப துக்கத்தினால ஆவி முறிந்து போகும். முறிந்த ஆவி எலும்புகள் உலர பண்ணும், முறிந்த ஆவியை தாங்கவே முடியாது. நீங்களோ உங்கள் ஆவியின் முறிவினால் புலம்புவீர்கள். இதெல்லாம் அந்த ஆவியில் ஏற்படுற முறிவினால் ஏற்படுறது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாப்பா நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்குமா. சில பேர் இப்படி பேசி அப்படி பேசி அப்படி பேசி இப்படி பேசி மாற்றி மாற்றி பேசி குழப்பி குழப்பி பேசி நம்ம கேட்கறது ஒன்று அவன் சொல்கிறது ஒன்று, நான் இப்படி சொல்லலை நான் அப்படி சொல்லலை நீ அப்படி புரிஞ்சிட்ட இப்படி புரிஞ்சிட்ட, புரியுதா? உங்களுக்கு இப்போ கேசு கேட்கும்போதே உங்களுக்கு ஆவி நொறுங்குற மாதிரி இருக்குமே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்முடைய ஆவி இப்படி நுறுங்குற சமயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யோபு 7:11 பார்க்குறோம், என் ஆவியின் வேதனையினால் பேசி. நம்ம மோசே இருக்கார்லப்பா, அவரு கூட ஆவியில் ரொம்ப விசனப்படுத்தினால தான் கண்மலையை போய் ஓங்கி அடித்தார், பேச சொன்னார் கர்த்தர், ஆனால் இவர் அடித்தார், அதனால் அவர் காணான்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. பல நேரங்களில் உங்களை சுற்றி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்போது நம்ம ஆவியை விசனப்படுத்தாமல் பார்த்துக்க பயிற்சி எடுப்போம். இட் இஸ் ரொம்ப ஹார்ட் தான், இது ரொம்ப கடினமான சக்தியும் நினைக்காதீங்க. பயிற்சி எடுத்தோம்னா நம்மளால் மாற முடியும். நம்ம பழகிக்கிட்டோம்னா எப்படி நம்ம தீமை செய்ய பழகின நம்ம நன்மை செய்ய முடியும்னு கர்த்தர் சொல்றாருல, உங்களால பரிசுத்தமா இருக்க முடியும். வேற ஒண்ணும் இல்ல, ஆவி எப்படி முறியுது, ஆவி எப்படி உலர்ந்து போகுது, ஆவியை எப்படி நம்ம தாங்கிறது, ஆவியை எப்படி நம்ம ஒரு மாதிரி என்ன சொல்றது புலம்பாம பாத்துக்கிறது, ஆவியில வேதனைகளால வேதனையான வார்த்தைகளை பேசாம இருக்கிறது எப்படி. நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். அப்ப ஆவிய நொறுக்கும், ஆவி உலர்ந்து போகும், ஆவி புரிந்து போகும், இது எல்லாத்தையும் வேரோட சர்வ வல்லமில்ல தேவனுடைய ஊழியக்காரனா என் சபை ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் எடுத்து போடுறேன் இயேசுவின் நாமத்துல. உங்க ஒவ்வொருத்தங்களுடைய ஆவியும் கட்டப்படுவதாக, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஸோ உங்களுடைய ஆவியை வந்து கர்த்தருடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன், பலப்படுத்துறேன். எனக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஏன் தெரியுமாப்பா, நீங்கள் எல்லாரும் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்றீங்க. நீங்கள் அத்தனை விசுவாசிகளும் உங்கள் ஆவி பிரியும் வரைக்கும் உங்கள் உத்தமத்தை விட்டு நீங்கள் விலக மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அந்த கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பிரசித்து பண்ணாலே கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய ஆவியை உலர்ந்து போகாதபடி, முறிந்து போகாதபடி, நொறுங்கி போகாதபடி காத்து கொள்ளுவார். அல்லேலூயா. நான் பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், ஜெபிக்கட்டுமா? சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் ஜனங்கள் ஆவியிலே கபடமில்லாது இருக்க நீர் தந்த கிருபிகளுக்காக ஸ்தோத்திரம். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவியை புறக்கணிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, அப்படியே சபை பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஆவியும் நறுங்கி போய் நொறுங்கி போய் அன்று ரொம்ப ஒரு மாதிரி புரிந்து போயிருந்தா அதை இந்த நாளில் கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு விசுவாசியுடைய ஆவியும் கட்ட தந்த தீபமாய் சுடர்விட்டு எரியட்டும். இயேசுவின் நாமத்தில் நீ சொன்னீர்க்க தாவே, ஏசாயா 57:15 சொன்னீங்க, நான் பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுவேன், பணிந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறேன். எஸ் லார்ட், எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் தாழ்மையா பணிவா உங்களுடைய சமத்துல முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே அவங்க எல்லாருடைய ஆவியும் கட்ட உயிர்ப்பிப்பீராக. அதிகாலையில் உங்களுடைய பிள்ளைகள் ஆவியில் எழும்பி தேடட்டும் ராஜா. இந்த நாளில் மக்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் தொடர்ந்து அவருடைய ஹியூமன் ஸ்பிரிட்டு அவங்க கண்ட்ரோலில் இருக்கட்டும். உற்சாகத்தின் ஆவியை தந்துருளும் அப்பா. ஆவிகளை ஏவும் கர்த்தாவே. மனோ வாஞ்சையோடு மனோ உற்சாகத்தோடு பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஹியூமன் ஸ்பிரிட், பெரியோர் சிறியோர் சின்ன பிள்ளைங்க வயசானவங்க எல்லா வாலிப பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் உடன் ஊழிய செய்கிற பிள்ளைங்க அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய ஆவி பூரணமாய் உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.